வீட்டு ஞாபகம் ஏதாவது வந்துருச்சா? அப்புறம் வேற என்னாச்சு மயில? சரி இரு, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாம் மாமா, வேண்டாம், நீ உட்காருங்க மாமா, உட்காருங்க. மயில், நீ எது கழுவுற? முதல்ல நீ உட்காரு, எனக்கு பயமா இருக்கு, நீ உட்காரு. மாமா மாமா, சாரி மாமா. சாரியா? எதுக்கு சாரி? கல்யாணத்துக்கு முத நாள் சரியா தூங்கல, அதுக்கு முந்தின நாள் ராத்திரியும் சரியா தூங்கல, அதனாலதான் நீங்க வரதுக்குள்ள நான் சேர்ந்து தூங்கிட்டேன். முளைச்சிட்டு இருக்கணும்னு மனசுல நினைச்சேன், முடியல. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நீ அழுதது தூங்கினதுக்கு அழுத? ஆமா, நான் தூங்கி இருக்க கூடாதுல்ல, தப்புதானே நான் தூங்கினது. சாரி. பரவாயில்ல மயிலு, இதுக்காகவா போய் அழுவாங்க? அழாத, ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட. என்ன எழுப்பிருக்கலாம்ல மாமா. இல்ல, நல்லா தூங்கிட்டு இருந்த, அப்புறம் எப்படி நான் உன்னை எழுப்ப முடியும்? இல்ல மாமா, நீங்க என்ன எழுப்பிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். அப்படிலாம் பெருசா எதுவும் யோசிக்காத, நீ போய் படு. இல்ல மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் தப்பே இல்ல மயிலு, போய் படு போ. அம்மா, இப்ப டைம் என்ன? மணி 3 ஆகுது மாமா. பார், டைம் 3:30 ஆகுது, போ போய் படு, தூங்கு. நீங்க என்ன தப்பா நினைக்கலல்ல? இதுக்கெல்லாம் யாராவது தப்பா நினைப்பாங்களா? ஃபர்ஸ்ட் அழுகிறத நிப்பாட்டு, அழாம லைட்டா பண்ணு, போய் படு. போ போ மயிலு, போ லைட்டா பண்ணு, போய் படு. நீங்களும் படுங்க மாமா. நான் படுக்கிறேன், நீ போ. என்ன இவ இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கா, தூங்கினதுக்கெல்லாம் சாரி கேக்குறாளே. மாமா, என் மேல உங்களுக்கு கோபம் இல்லல்ல? எந்த கோபம் இல்ல, நீ படுத்துங்க.